ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரோலாம் வந்து கிடையாது, ஏன்னா வீடியோக்குள்ளே ஆல்ரெடி நிறைய பெரிய அப்டேட்ஸ்லாம் இருக்க போது, ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட சிஎம் பங்க்லேருந்து. ஸோ சிஎம் பங்க் வந்து எப்போ வராரு, உண்மையிலே வர வரா, என்ன கதை, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் அவங்க மைண்டில் வந்து இருக்கலாம். பை இப்போது லேட்டஸ்ட் நியூஸ் வந்து என்ன தெரிய வந்துருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ரூமராக வந்து போயின்னு இருந்தது. ஸோ ஏஇடபிள்யூவில் சிஎம் பங்க் வந்து இந்த மாதிரி வாழ்த்தலாம் பண்ணின்னு இருக்காரு, அண்ட் இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணுறாரு, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, சண்டைலாம் போட்டுன்னு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வேணுண்டே தான் பண்ணுறாரு, அப்படி பண்ணால் தான் வந்து ஏஇடபிள்யூ வந்து அவரை வந்து தூக்கிடுவாங்க தன்னோட கம்பெனிலேருந்து, அண்ட் அப்புறம் வந்து சிஎம் பங்க் வந்து டபிள்யூவில் இது ரிட்டர்ன் பண்ணுவார் அதனால். ஸோ இதனால தான் வந்து அவரெலாம் இதெல்லாம் பண்ணினு இருக்காரு அண்ட் பண்ணுறாரு அதனால. ஸோ இதனால தான் வந்து சிஎம் பங்க் இதெல்லாம் வந்து வேணுன்ட்டு அவரே வந்து பண்ணுறாருன்னு வந்து நடுவில் பார்த்தா ஒரு விஷயம் வந்து போயின்னு இருந்தது ஃபேன்ஸ் மதியில். அண்ட் இப்போது அந்த விஷயம் வந்து உண்மையான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அந்த விஷயம் பார்த்தா உண்மையானு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபைட் வில் செலக்ட் உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ரஸ்டான சோர்சஸ் அவங்க. ஸோ அவங்க பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மை. ஸோ சிஎம் பங்க் வந்து இது எல்லாத்தையும் வந்து வேணுன்ட்டு தான் வந்து பண்ணியிருக்காரு, பட் எப்போ 2022 வந்து பண்ணியிருக்காரு, அண்ட் அப்போ வந்து அவர் வந்து வரலான்னு இருந்தார் டபிள்யூஇல. ராயல் ரம்பிளில் பார்த்தா அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணலான்னு இருந்தார். ஸோ சிஎம் பங்கோட பிளான் வந்து என்ன வந்ததுன்னா, லைக் வந்து கெவின் ஓன்ஸ் வந்து அவரை வந்து எலிமினேட் பண்ணியிருப்பார், அண்ட் இதனால் வந்து இவங்க ரெண்டு பேருக்கான ஃபியூட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும், அண்ட் இவங்களோட மேட்ச் பார்த்தீங்கன்னா WrestleMania 39 நடந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்தா சிஎம் பங்க் வந்து சொல்லியிருக்காரு ஃபைட்ஃபுல் செலக்கிட்ட. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா அவர் வந்து எல்லாமே வந்து இது பிளான் பண்ணி வச்சிருந்தாரு, இப்படி பண்ணணும், இப்படி ரிட்டர்ன் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபியூட் பண்ணணும், இவரு கூட மேட்ச் பண்ணணும் WrestleMania அவர் வந்து ஃபுல்லாகவே பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ பட் இது வந்து அப்போ நடக்கல, ஏன்னா அவர் வந்து ஏஇடபிள்யூ கான்ட்ராக்டில் இருந்தார், அண்ட் சில கான்ட்ராக்ட்னால பார்த்தீங்கன்னா அவரால் வந்து இதெல்லாம் பண்ண முடியல, அண்ட் இதனால் இன்னுமே அதை வந்து கண்டினியூ பண்ணின்னு இருக்காரு, அண்ட் வேணுன்ட்டு அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணினிருக்காரு வந்து சொல்லப்படுது. இப்போ இன்னொரு அத்தை கேள்வி என்னென்னா, ட்ரிபிள் எச் வந்து அவரை ஏற்றுப்பாரா, ஏன்னா இவங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு, ரெண்டு பேருக்கு வந்து ஆகாது நம்மளுக்கு தெரியும், பட் அதெல்லாம் வந்து பாஸ்ட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து ஒரு பெரிய இது பொசிஷனில் இருக்கார், அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வைஸ் தான் வந்து பார்ப்பார், பிஸ்னஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து கோவம் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தாக்கா பிஸ்னஸ் வந்து பார்த்தா தான் வந்து காசை பார்த்து தான் வந்து கரெக்டாக வந்து வேலை போவோம். ஸோ அதை வந்து பாஸ்ட்டு அப்போ இருக்கிறத வச்சு நம்ம வந்து இப்போ கம்பேர் வந்து பண்ணக்கூடாது. நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து நல்லா பேசியிருக்காங்க மாதிரி கூட நம்ம வந்து நியூஸில் வந்து பார்த்து வந்துருக்கோம். ஸோ பாஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் கையில் தான் இருக்குது. ஸோ சிஎம் பங்க் அவர் வந்து கொண்டு வர வரா இல்லையான்ட்டு, இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டிசிஷன் பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணுவார் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஏன்னா ஃபின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூஇல அவரோட இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கிடையாது. ஆள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்போனா தான் வந்து எதுனா டச் பண்ணுவார் தவிர ரொம்ப பெரிய பெரிய டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கையில் வந்து கிடையாது. ஆனால் ட்ரிபிள் எச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, நிக்கான். ஸோ நிக்கான் நினச்சா தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ண முடியும். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா ட்ரிபிள் எச் விட நிக்கானுக்கு வந்து பவர் அதிகம் தான். ஆனால் நிக்கானு விட ட்ரிபிள் எச் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், ப்ளஸ் அவர் தான் வந்து இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. ஸோ அவர் நினச்சா தான் வந்து அது பண்ண முடியும். ஸோ நிக்கான் ஜஸ்ட் ஒரு அப்ரூவல் மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. மொத்தத்தில் சொல்லணும்னா ட்ரிபிள் எச் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ட்ரிபிள் எச் கொண்டு வர வரா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சிஎம் பங்க் கூட அடுத்த நியூஸ் என்னென்னா, ஸோ ஏஇடபிள்யூ பார்த்தினா தன்னோட எல்லா இருக்கிற போஸ்டர் அப்கமிங் போஸ்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து தூக்குறாங்க, அண்ட் அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஜே வைட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் பிக்சராக பார்த்தீங்கன்னா மெயின் சிஎம் பங்க ரீப்ளேஸ் பண்ணி ஜே வைட்டாக தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து போட்டுருக்காங்க. அண்ட் அடுத்த பே நியூஸ் என்னென்னா, ஸோ நம்மளோட குந்தர் வந்து டபிள்யூ ஹிஸ்ட்ரியிலே வந்து லாங்கஸ்ட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வந்து ஆகிட்டார். ஸோ நம்ம ரீசெண்ட் டைமில் ரால பார்த்தோம், சாட் கேபிள் மட்டும் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணார் அண்ட் டைட்டில் வந்து ரீடைன் பண்ணிட்டார். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து லாங்கஸ்ட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் வந்த உடனே அவர் வந்து அஃபிஷியலி வந்து அந்த டேக் லைன் வந்து எடுத்துருவார். அண்ட் கேஸ் இன்னொரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ க்ரௌன்ஸ் உள்ள டேட்டு பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ சவுதி அரேபியாவில் பார்த்தா க்ரௌன்ஸ் உள்ள நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கான டேட் என்னென்னா, ஸோ பிடபிள்யூ இன்சைடர் பார்த்தா நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வரப்போ November 4 நம்ம வந்து க்ரௌன்ஸ் உள்ள வந்து பார்க்கலாம். அண்ட் கேஸ் இந்த க்ரௌன்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காது, இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மூணு பெரிய ஸ்டார் பார்த்தா இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோமன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன்ஸ் உள்ள வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு, ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஜான்சனோட ஷெட்யூல் கூட வந்து தெரியும். ஸோ கிட்டக்கிட்ட அக்டோபர் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான்சனா வந்து இருக்க போகிறாரு. ஸோ அப்படி பார்த்தாக்கா ஃபாஸ்ட்லேன் வரைக்கும் அவர் வந்து ஃபியூட்லாம் பண்ணி மேட்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்க போகிறாரு இது அக்டோபர் எண்டு வரைக்கும். ஸோ கண்டிப்பாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க, ஜான்சனா வந்து க்ரௌன்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஜான்சனாவை கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் வந்து பிளாக் கூட வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு, அண்ட் அவரோட மேட்ச் கூட நம்ம வந்து க்ரௌன்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் வரப்போகிற க்ரௌன்ஸில் வந்து வேறு லெவலில் இருப்போது, பெரிய பெரிய ஸ்டார் பார்த்தா நம்ம வந்து பார்க்கலாம், அண்ட் அப்படி நடக்குதுன்னா லிட்ரலி வேறு லெவலில் இருக்கும்.
அண்ட் கைஸ் ரீசெண்ட் டைமில் இன்னொரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ராவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஒரு நியூ டைட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த நியூ டைட்டில் என்னவாக இருக்கும், ஐ திங்க் அதுவும் வந்து நியூ டேக் டைட்டில் தான் இருக்கும்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய நியூஸ்லாம் வந்து கேட்டிருந்தோம். ஸோ டேக் டைட்டிலுக்காக நியூ டைட்டில் வந்து வரப்போகுதுன்னு. ஸோ நியூ டைட்டில் கூட வரலாம், மேபி நம்மளோட ஜட்மெண்ட் டேவோட டைட்டில் வந்து மாறலாம். இப்போ நம்ம வந்து அந்த பிரேஃப் கேஸ் பார்த்தோம்ல, ஒரு கஸ்டம் பிரேஃப் கேஸ் வந்து நம்ம டேமெண்ட் பீஸ் கையில் இருக்கு. ஸோ மேபி அதேமாரி ஒரு கஸ்டம் டேக் டைட்டில் வந்து அவங்க கொண்டு வரல என்னன்னு தெரியல. ஆனால் இப்போதுக்கு ராவில் ஒரு நியூ டைட்டில் வரப்போகுது அந்த மாதிரி வந்து நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த டைட்டில் என்னவாக இருக்குன்னு வந்து மறக்காமல் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஜான்சன் ரிலேட்டட் பார்த்தா ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஜான்சனை வந்து ஸ்மாக்டவுனில் ரிட்டர்ன் பண்ணார்ல, அதுக்கப்புறம் வந்து ஜிம்மி வந்து இன்டர் பண்ணியிருப்பார். ஆனால் அப்டேட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து டபிள்யூ ஒரிஜினலி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஜிம்மி ஊசோ வந்து என்ன ப்ரோமோ வந்து கட் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் ஜான்சனை தான் வந்து ஜிம்மி ஊசோவை இன்டர் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ நினச்சி பாருங்கள், ஜிம்மி ஊசோ பிறந்த செக்மெண்ட் வந்து கட் பண்ணியிருந்திருப்பார் அண்ட் ஜான்சனை இன்டர் பண்ணியிருப்பார். ஸோ அப்போது வந்து அது எப்படி இருந்திருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கில்ல பார்த்தா நீங்கள் வந்து ஒரு பிக்கை வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ எந்தெந்த ஸ்டார் வந்து தன்னோட பிரேஃப் கீஸை ஒரு கஸ்டம் பிரேஃப் கீஸாக வந்து வச்சுருந்தாங்க, அதாவது அவங்க கெமிக் ஏற்ற போல இல்லை அவங்களோட கலர் ஏற்ற போல பார்த்தோம்னா பிரேஃப் கீஸ் வந்து மாற்றினிருப்பாங்களே. ஸோ அதாவது டபிள்யூ எப்படி கொடுத்தாங்களோ அந்தமாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற போல மாற்றிப்பாங்களே. ஸோ அவங்களாம் வந்து ஃபோட்டோ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, அதில் ப்ளாக்கோட இது மறக்கவே முடியாது. அந்த டிஜே அந்த இது மாதிரி இருக்கோம்ல, அதில் வந்து அவர் டான்ஸ்லாம் கூட ஆடினார். ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் எது அண்ட் டேமண்ட் பீஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டார். அண்ட் அன்பா நம்ம ராவில் வந்து பார்த்துருந்தோம்ல, ஸோ ஜே ஊசோ இப்போ வந்து ராக் வந்துட்டார். ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஸ்மாக் டவுனில் வந்து ராவோட ஆளி ஆடினா வந்து போகணுன்ட்டு ஆட் எம்பிஸ் வந்து சொல்லியிருந்தார். அண்ட் நியூஸ் அஃப்கோர்ஸ் நீங்களும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் ரிப்போர்ட்டும் அந்த மாதிரி தான் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வந்து ராவிலேருந்து ஸ்மாக் டவுனுக்கு வந்து போகிறாரு, ட்ரேட் ஆக போகிறாருன்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, ஆனால் 90% பார்த்தீங்கன்னா கோடி தான் வந்து ஸ்மாக் டவுனுக்கு போகிற மாதிரி வந்து அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஏன் போவார் அதுக்கான ரீசன் கூட சொல்கிறேன். ஏன்னா ரெஸல்மேனியா 40 பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து அகைன் நடக்கணும் வந்து ரூமராக இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அவரும் வந்து ஸ்மாக் டவுனில் போயிட்டார்னா கரெக்டாக வந்து ஃபியூட் வந்து நடக்குது வந்து கரெக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் டபிள்யூ பார்த்தினா ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. நிறைய ரிப்ளியோட கேட்ச் ஃப்ரேஸ் வந்து மாமி ஆல்வேஸ் ஆன் த டாப் அண்ட் கோடியோட்ஸ் கூட வந்து அவரோட கேட்ச் ஃப்ரேஸ் வந்து வாட் யூ வாண்ட் டாக் அபவுட் அந்த மாரி. அண்ட் அதில் வந்து ரோமன் ரிங்ஸோட கேட்ச் ஃப்ரேஸ் கூட வந்தது எக்னாலஜ்மெண்ட்டு. ஸோ ரோமன் ரிங்ஸோட கேட்ச் ஃப்ரேஸ் வந்து போட்டிருக்காரு தன்னோட ஸ்டோரியில் எக்னாலஜ்மெண்ட்டு. அண்ட் அதை அதுக்கப்புறம் பார்த்தினா அவர் வந்து டிலீட் கூட பண்ணிட்டுக்கிறாரு. ஸோ புரியுதுல என்ன ஹிண்ட் பண்ணுறாருன்னு அவனு. அண்ட் நண்பா நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பே பேக் அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார்ஸோட அந்த பிளான் வந்து என்னவாக இருக்க போகுதுன்னு. ஸோ ஆல்ரெடி பார்த்தா அதுமாரி தான் வந்து நடக்குது. அண்ட் அதில் ஒன்று இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து என்எக்ஸ்டிக்கு வந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் என்எக்ஸ்டியில் பார்த்தினா அவங்க வந்து உமன்ஸோட அந்த என்எக்ஸ்டி டைட்டிலுக்காக மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ் அங்கே பார்த்தினா இப்போது பெக்கி வந்து ஃபியூட் பண்ணுறாங்க அந்த உமன்ஸோட என்எக்ஸ்டி டைட்டிலுக்காக. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்னுமே நிறைய மேட்சஸ்லாம் இருக்குது, நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில் கொலை பண்ணுறாரு பிரான் பிரேக்கர். ஸோ வான் வேக்னரோட மண்டையை பார்த்தா பிளாஸ்ட் பண்ணுறாரு நம்ம வந்து சொல்ல சம்மரத்தம். ரீசெண்ட் வந்து மண்டே என்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட்கேல் வந்து தோற்றுருவார் மேட்சை. மேட்ச் வந்து சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அவங்களோட ஃபேமிலி முன்னாடியே பார்த்தா அவர் வந்து தோற்றுருப்பார், ரொம்ப சேட் ஆகிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா ஆஃப் ஏரில் ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா கோடி ஓட்ஸ் வந்து அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பார்த்தா ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவார். அதுக்கான வீடியோ வந்து நான் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன். டபிள்யூஇ ஹால் ஆஃப் ஃபேமர் ஆன டெரி வோல்சன் பார்த்தா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளோட மாமியோட ஒரு பெரிய பிக் ஃபேன். இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைமில் பார்த்தா இவங்க ரெண்டு பேர் வந்து ஒன்றா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு கூட வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் இவங்க ரெண்டு பேரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போல. ஆல்சோ வர போகிற மண்டே ஏற்றோவில் பார்த்தா கோடி ஓட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு அந்த மாதிரி பார்த்தா போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ தான் பே பேக்கில் பார்த்தோம். அண்ட் நண்பா இதுக்கு முன்னாடி வந்து டபிள்யூ வந்து ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ இந்து சேர் வர்சஸ் சாமிசன் கெவின் ஓன்ஸ்க்கான அன்டிஸ்பிளே டேக் டைட்டில் மேட்ச் வந்து நடக்க போகுதுன்னு இந்த இந்தியா ஷோவில். ஸோ இப்போ வந்து சாமிசன் அண்ட் கெவின் ஓன்ஸ் வந்து டைட்டில் தான் தோட்டுட்டாங்களே. ஸோ அப்போ ஜட்மெண்ட் டே கூட வந்து இந்த ஷோட மேட்ச் நடக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ இந்தியா வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மேட்ச் தான் வந்து நடக்க போகுது. ஸோ சாமிசன் அண்ட் கெவின் ஓன்ஸ் தான் வந்து இந்து சேர் கூட மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து டைட்டில் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ஸ்பெக்டரில் எந்தெந்த ஸ்டார்ஸில் வர போகிறாங்க அதை வந்து ஒன்று ஒன்றா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் ரிட்டர்ல இருக்கட்டும், நம்மளோட மாமியாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ தான் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன்.